ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கி தூ சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹேர் மாஸ்க்கு தான் அது வந்துட்டு நான் எதை வச்சு பண்ணுறேன் அப்படின்னா பனானா வச்சு தான் பண்ணுறேன் செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே இது வந்து ரெட் பனானான்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ அந்த பழத்தை எடுத்துக்கலாம் பர்டிகுலராக இந்த பழம்தான் அப்படின்னு இல்லை நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுருக்க பழத்தை இப்படி ஒரு மிக்சர் ஜாரில் குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுறது தான் பரவாயில்ல ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இதாகும் நீங்கள் கையிலேயே கூட மசிக்கலாம் பழத்தை பட் மிக்சர் ஜாரில் போட்டிங்கன்னா தான் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தேன் ஆட் பண்ணுறதுனால உங்களோட முடி விலையாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஆகாது நான் இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் அது மாதிரிலாம் ஆகலை எனக்கு நீங்கள் எடுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதோ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் முட்டை வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கு பதிலாக இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஹேரை நல்லா ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸாக எடுத்து ரூட்லேருந்து தலையோட ஸ்டார்டிங் முடியோட ஸ்டார்டிங் இருந்து எண்டிங் வரைக்கும் அதாவது ரூட்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக உங்கள் ஹேர் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ல பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு மேலேயும் வச்சுக்காதீங்க இது ரொம்ப அப்படினா அப்படின்னா உங்கள் ஹேர்லேருந்து வெளியே வராத அளவுக்கு காஞ்சிடுச்சி அப்படின்னா அது அப்படியே உங்கள் ஸ்கேல் அங்கங்கே இருக்கும் அதனால் ட்ராண்ட்ரஃப் பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ரொம்பவும் இதை காய் விட்டுறாதீங்க ஒரு இருபது நிமிஷம் வரைக்குமே வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு தலைக்கு எப்படி குளிப்பீங்களோ ரெகுலராக அது மாதிரி குளிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பேக்கை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெகுலராக நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிக்கலாம் நல்லா வந்து ரொம்ப கோல்ட் வாட்டரும் இல்லாமல் ரொம்ப ஹாட் வாட்டரும் இல்லாமல் ஒரு வார்மான வாட்டரில் தலை குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு நீங்கள் முடிய நல்லா காய வைங்க காய வச்சாதான் அந்த எக்கோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு வராமல் இருக்கும் நல்லா காஞ்சு காய்ஞ்சிடணும் உங்களோட முடி காஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்துட்டு நல்லா சில்கியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு டேண்ட்ரப் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் குறையும் ஸ்பிளிட் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல முடி வெடிச்சு வெடிச்சுருக்கும்ல அதுவுமே வந்துட்டு இது இனிமேல் வர ஹேரில் வந்துட்டு அந்த ஸ்பிளிட் ஹேர்ஸ் வராமல் இருக்கும் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு என்ன டிப் அப்படின்னா இந்த ஹேர் பேக் வந்துட்டு எந்த ஹேர் பேக்னாலும் சரி ரொம்பவே நீங்கள் காய வெற்றக்கூடாது மினிமமான டைம் ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க இல்லைனா அதனால் வந்துட்டு ட்ரேண்ட்ரஃப் வரக்கான சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்டான ஷைனிங்கான ஹேர் கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க